ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்ப்புண் மற்றும் குடல் புண், இதை வந்து எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ரெமடி மூலமாக நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிய மெத்தட் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், கண்டிப்பாக இந்த வாய்ப்புண்ணு இந்த குடல் புண்ணை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இந்த வாய்ப்புண்ணு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடணும். அதேமாதிரி நம்ம குடல் புண்ணு வந்தாலும் சீக்கிரமாக சரி பண்ணணும். இதுக்கான காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கார வகைகள் மட்டும்தான். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து மேற்கொள்கிற மூலமாக அந்த வாய்ப்புண் குடல் புண் வருது. கண்டிப்பாக அதை வந்து விரைவிலேயே நம்ம வந்து சரிப்படும். இதற்கு தேவையானது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்தாகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதிமதுரம் பவுடர் கிடைக்குது. இந்த அதிமதுரம் பவுடர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். முதல்ல அந்த வாய்ப்புண்ணு எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல்ல சின்ன பவுல் எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதிமதுரம் பவுடரை சேர்த்துட்டு, அதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் சேர்த்துட்டு, அதில் கொஞ்சோண்டு தேனை விட்டு நல்லா குழப்பிட்டு வாய்ப்புண்ணில் நம்ம வந்து வாய் புண்ணு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே நம்மளுக்கு அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி குடல் புண்ணுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாலை நல்லா காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதிமதுரத்தை சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அதாவது தேவையான அளவு நம்ம வந்து பனங்கள் கற்கண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். அதாவது இனிப்புக்கு தேர்த்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிட்டே நம்ம குடிக்கணும். குடிக்கிறனால என்ன ஆகும்னா, குடல் புண்ணு வந்து சரியாயிடும். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான டிப்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டை நீ வந்து பெறலாம். இது பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.